தேர்தல் முடிவுகள் வெளியான ஜூன் நான்காம் தேதி மும்பை பங்குச்சந்தை வரலாறு காணாத அளவுக்கு உயரும்னு பிரதமர் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் சொல்லியிருந்த நிலையில ஜூன் நான்காம் தேதி பங்கு சந்தை வரலாறு காணாத சரிவை சந்திச்சு இந்த நிலையில பங்கு சந்தையில மோசடி நடந்திருக்கிறது தொடர்பா பேசியிருக்க காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கு சந்தை பத்தி பேசினது ஏன்னும் முதலீட்டாளர்களுக்கு முப்பது லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வெச்சு கேள்வி எழுப்பியிருக்காரு பங்கு சந்தை இழப்பு ராகுல் காந்தி சொல்வது என்ன பங்கு சந்தை மோசடி என ராகுல் முன்வைக்கும் மூன்று கேள்விகள் இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம் மக்களவை தேர்தலில் பாஜக இடங்களுக்கு மேல கைப்பற்றும் தலைவர்கள் சொல்லி வந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் பாஜக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரங்களுக்கு நடுவில் பிரதமர் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கு சந்தை தொடர்பா தொலைக்காட்சிகளில் தெரிவிச்சிருந்த கருத்துல பங்கு சந்தையில பங்குகளை வாங்க விரும்புறவங்க பங்கு சந்தை வரலாறு காணாத உச்சத்தை தொடும்னு பேசியிருந்தாங்க ஜூன் ஒன்றாம் தேதி மாலையில வெளியான எக்ஸிட் போல் முடிவுகள் பாஜக கூட்டணி முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களை வெல்லும்னு சொல்லப்பட்டுச்சு இதனால ஜூன் மூன்றாம் தேதி வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுச்சு ஆனா அடுத்த நாளே வரலாறு காணாத சரிவை சந்திச்சுச்சு இதனால கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காரு ராகுல் காந்தி அது மட்டும் இல்லாம பங்கு சந்தையில யாரோ சிலர் லாபம் பெறுவதற்காக கருத்து கணிப்புகள் குற்றம் பங்கு சந்தை மோசடி என்னன்னு விளக்குற விதமா செய்தியாளர்களை சந்திச்ச ராகுல் காந்தி மூன்று கேள்விகளை முன்வைச்சாரு பங்கு சந்தையில முதலீடு செஞ்சு வரும் ஐந்து கோடி குடும்பங்களுக்கு குறிப்பிட்ட முதலீட்டு ஆலோசனைய பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா கொடுத்தது ஏன் பங்கு சந்தையில பங்குகளை போலியா உயர்த்தியது தொடர்பான முறைகேடு புகார்ல சிக்கி இருக்கும் குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா பேட்டி அளித்தது ஏன் மேலும் திரிக்கப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டவங்களுக்கும் எக்ஸிட் போல் வெளியாவதற்கு முந்தைய நாள் அதிக முதலீடுகளை செஞ்ச வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காரு ராகுல் காந்தி இந்த விஷயத்தை ஊழல் தொடர்பா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்னும் வலியுறுத்தியிருக்காரு ராகுல் ராகுலின் குற்றச்சாட்டு தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்க பியூஷ் கோயல் இந்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றதுன்னு சொல்லி மறுத்திருக்காரு பங்கு சந்தை முதலீட்டாளர்களை அச்சுறுத்துவதற்காக ராகுல் காந்தி சதி செய்யறதா பாஜக சார்பில் சொல்லப்பட்டிருக்கு வலுவான எதிர்கட்சியா உருவாகியிருக்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்பே ஊழல் மோசடின்னு புகார்களை முன்வைக்கிறது பாஜக அரசுக்கு சவாலா அமையுமாங்கிற கேள்விக்கும் வழிவகுத்திருக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க